ஹாத்ராஸ் பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தை பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கடந்த 14ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் ஹாத்ராஸ் கிராமத்தில் சிறுமி ஒருவர் 4 நபர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். படுகாயமடைந்த அவர் 15 நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு தில்லி சப்தர்ஜங் மருத்துவமனையில் நேற்று உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தை தொடர்பு கொண்டு குற்றவாளிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த 3 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.